நாங்கள் முத முத என்னை நிச்சயமான்ட்டு பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்க டிரைவராக இருக்காங்க. அப்போ சாப்பாடு மட்டும், வெறும் சாப்பாடு மட்டும் தான் கொண்டுட்டு வருவாங்க. அப்போ ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஏதாவது குழம்பு வச்சு தரையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ எனக்கு வந்து சமைக்கலாம் தெரியாது. அப்போ மரத்தில் வந்து வாழைக்காய் மட்டும் தான் இருந்தது. அதனால வாழைக்காயை பொறிச்சு வணக்கி, அப்புறம் பீட்ரூட்டை பருப்பில் போடணுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் பீட்ரூட்டை பருப்பில் போட்டு தாளித்து, அப்போ ரெண்டு பேரும் மதியம் வந்து வண்டி நிறுத்திட்டு வந்து ஒன்றா சாப்பிட்டு தரணும். அந்த தரணும் வெளியில் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த மாதிரி கடைக்கு என்னை கூட்டிகிட்டு போவாங்க. ஆளுக்கு ஒரு ஒரு ஆம்லேட் மட்டும் சாப்பிடுவோம். நிறைய அந்த ஒரு ஆம்லேட்டை நிறைய நேரம் வச்சு சாப்பிடுவோம், நிறைய பேசுவோம். அது வந்து எங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு ஃபீலாக இருந்தது. எங்களுக்கு மேரேஜ் ஆனது அவருக்கும் வருமானம் இல்லை, நானும் எனக்கும் வருமானம் இல்லாமல் தான் மேரேஜ் ஆச்சு. அவங்களுடைய அக்காவோட இதில் தான் நாங்கள் இருந்தோம். ஆக்சுவலாக வந்து சாப்பாடு போடுவாங்க, மற்றதெல்லாம் எதுவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா. அவங்கக்கிட்ட வீட்டுக்கார்ட்டே கேட்கலாம். அப்படி கேட்கும்போது சமோசா கேட்டுருக்கும் போது அவர்கிட்ட பைசா இல்லை, 2 ரூபா தான் அப்போ சமோசா. சுத்தமாக இல்லை அந்த சமோசா வாங்கிறது கூட. இன்னொன்று வந்து ஒன்று தான் வாங்க முடியும், அது வந்து அக்கா பசங்களெல்லாம் தாண்டி எனக்கு எடுத்து வந்து கொடுக்கணும், அது வந்து தப்பாயிடும் இல்லைங்களா. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த ஒரே ஒரு சமோசா மட்டும் பேக்கெட் பண்ணி அவர் கூட இருக்காது, எனக்கு மட்டும்தான் இருக்கும். அங்கேருந்து அப்படி மேலே போட்டார்னா மொட்டை மாடியில் விழுந்துடும், எனக்கு கொஞ்சம் சிக்னல் கொடுத்துருவாரு, போய் மொட்டை மாடியில் எடுத்துக்கணும். ஆமாம், அங்கே போயிட்டு சாப்பிட்ருக்கேன் சார். அது மறக்கவே முடியாத ஒரு விஷயம். இப்போ நாங்கள் நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த டைமில் அந்த சமோசான்றது பெரிய விஷயமா இருந்துச்சு எங்களுக்கு. எனக்கு அப்போ 200 ரூபாய் சம்பளம் டெய்லி, அதில் வந்து ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கிட்டு வருவேன். அவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும், அதை பாதி சாப்பிடுவாங்க, மீதி பாதி எனக்கு கொடுப்பாங்க. திருப்பி நான் அதை கொஞ்சோண்டு சாப்பிட்டு ஃப்ரைட் ரைஸ் நல்லா இல்லைன்னு திருப்பி அவங்களுக்கு கொடுப்பேன். திருப்பி அவங்க சாப்பிட்டு இல்லை எனக்கு போதும் திருப்பி கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஃப்ரைட் ரைஸை ரெண்டு பேர் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆமாம், எனக்கு கல்யாணம் என்ன புதுசில் சார், உடனே என்ன பண்ணிட்டேன்னா வேலையை விட்டுட்டேன். ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு கைட் பண்ணார், நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கல, வெளியில் எனக்கு எங்கேயுமே கிடைக்கவில்ல, ரொம்ப கஷ்டம் சார். இது தப்பு தான், நான் நிறைய தடவை பஸ்ஸில் வித்தவுட்டில் போயிருக்கேன், ஒளிஞ்சி ஒளிஞ்சி இருப்பேன். டிக்கெட் இவர் வந்தார்னாக்கா அவர் பார்த்தோன்னே எனக்கு பயமாக இருக்கும், ஓடி போய் ஒளிஞ்சிப்பேன், பேக் சைடில் போயிடுவேன். ஃப்ரண்ட்டில் வந்தால் பேக்கில் போவேன், பேக்கில் போனால் ஃப்ரெண்ட்டு போவேன். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டம் சார் எங்கள் ஃபேமிலியில். ஆக்சுவலாக ஒரு ரேஷன் அரிசி வாங்க கூட பைசா கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக என் ஒய்ஃப் கொஞ்சம் நல்லா ரிச்சான ஃபேமிலி, நாங்கள் ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. அந்த மாதிரி இருந்தால் என்ன லவ் மேரேஜ்னால என்னை நம்பி என் ஒய்ஃப் வந்துட்டாங்க. ஒரு நாள் போயிட்டு ரேஷன் அரிசியில் வாங்கி வச்சுட்டேன் வீட்டில், அதுக்கு சைட் டிஷ் கிடையாது. இப்போ ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்துட்டோம், அதை வந்து வேக வச்சு நம்ம குடிச்சிடலாம் சார், கஞ்சியாக குடிச்சா கூட அதுக்கு சைட் டிஷ் வாங்க கூட பைசா கிடையாது, ரொம்ப கஷ்டங்க. என் ஒய்ஃப் என்ன பண்ணுவானா, அர்ணாலிக்காவில் வந்து உப்பு போட்டு வெயிலில் வச்சுருவாங்க. அந்த அர்ணாலிக்கா ஒரு 2-3 நாள் ஆச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயில் அந்த உப்போடு கலந்த உடனே ஒரு ஊறுகாய் மாதிரி ஆகிடும். அந்த ஊறுகாய்னா தாளிக்க கூட காசு இருக்காதுங்க. அந்த அர்ணாலிக்காவும் அந்த ரேஷன் அரிசியோட கஞ்சி வச்சு தான் நாங்கள் குடிச்சிருக்கோம். என் லைஃப்பில் மறக்கவே முடியாது சார். என்னென்னா என் ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லா ரிச்சானவ சார், ஆனால் எனக்காக அவள் சாப்பிட்ருக்கா சார். ஆயிஷு சொன்ன அதே விஷயம் தான், நம்மக்கிட்ட பணம் இருக்குல்ல, சென்னைக்கு வந்து புதுசில் வந்து வீராப்பில் வந்துட்டோம், கொஞ்சம் காலகட்டம் போயிடுச்சு, இருக்கிற அந்த 200 ரூபாய் தான் நம்ம ஏதாவது பண்ணிடலாமா, பேசிக்காக நம்ம என்ன கொண்டு வருவோம், 4 கிலோ அரிசி வாங்கிடலாமா, வாங்கிட்டு வந்தாச்சு, பருப்பு 1 கிலோ 1/2 கிலோ வாங்கிடலாமா இருக்குது. இப்போ என்னென்னா வந்து அதே கஞ்சி பண்ணணும் தான் ஐடியா இருக்குது. இந்த கஞ்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அந்த கஞ்சியில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஐஷு பருப்பு போட்டுட்டா, இப்போ ஒரு சட்னி வேணும். இந்த புது வீடு மேலே போய் பார்த்தாங்க வந்து இந்த புளியங்காய் செடிகளெலாம் சின்ன சின்னதாக விட்டுருந்தோம், அதெல்லாம் பறிச்சு ஒரு சின்ன சட்னி அரிச்சாச்சு. எனக்கு வந்து சைட் டிஷ் இல்லாமல் சாப்பாடு இறங்காது. ஸோ ஓடாய் இட் வாஸ் 20 ரூபாய்க்கு அழகாக நம்ம வந்து ஒரு கருவாடு பேக்கெட் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் வாங்கிட்டு வந்து அந்த கஞ்சியோட அந்த புளி சட்னி அந்த கருவாடு எனக்கு சிலுக்குது உடம்பு. இட் வாஸ் ஹெவன்.